அல்வா எப்படினு பார்க்க போறோம். கேரட் நல்லா தொளிச்சு விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்காங்க. பொடிச்சா இதை நம்ம மிக்சி ஜாரில் கொடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பால் ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம். அப்புறம் பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அரைச்சி இதை எடுத்தாச்சுங்க. பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக நம்ம ஒரு கட்டி இல்லாமல் நல்லா அரைச்சி கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சி நம்ம இதை எடுத்து வச்சுருக்கோம். ஃபேன் சூடானோன்னு நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ முந்திரி இதில் போட்டு வறுத்து எடுத்துடலாங்க. முந்திரி எல்லாம் கொஞ்சம் வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம திராட்சை சேர்த்துடலாம். கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை ரெண்டையும் நம்ம சேர்த்துருக்கேன். இதை நம்ம இன்னொரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்ட பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துடலாங்க. கேரட் பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுக்கி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் கலர் கொஞ்சம் நல்லா மாறி வச்சு இந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம 1 கப் அளவு நம்ம பால் இதில் சேர்த்துடலாம். பால் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மேம், நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட் எல்லாம் நம்ம முங்குற அளவுக்கு, நம்ம இந்த கேரட் பேஸ்ட் முங்குற அளவுக்கு நம்ம பால் ஊற்றிக்கலாம். அப்போ தான் அது வெந்து அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகும். அதுக்காக நல்லா கட்டி பாலாகவே எடுத்துக்காங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாம். கேஸை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். இதே இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷமாக 10 நிமிஷம் இதை நம்ம நல்லா வறுத்த வைக்கணும் சிம்மிலேயே. அப்போ தான் நம்ம கேரட் நல்லா வேகும். இந்த 5 நிமிஷம்லாம் சிம்மிலே வேகணும். நம்ம ஒரு மூடி போட்டு அடிக்கடி கிளறி விடணும். கிளறி விட்டு நம்ம 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா தண்ணி வெந்துருச்சு பாருங்கள். கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் நீங்கள் அளவுப்படி சேர்த்துக்காங்க. சீனி நீங்கள் அதிகம் இனிப்பு சேர்க்குறவங்க இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் தான் சேர்த்துருக்கேன். கூடுதல் இனிப்பு வேணால் இங்கே கூடுதலாக சேர்த்துக்கலாம். ஒரு கப் பாலுக்கு நான் 1/2 கப் சுகர் தான் சேர்த்துருக்கேன். அல்வா பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நெய்யெல்லாம் வெயில் வருது பார்த்திங்களா. இப்போ நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. கேரட் அல்வா இது நம்ம நெய் ஊற்றி செய்கிறதுனால நெய்யில் செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு நெய் தேவையில்லை விருப்பம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெயிலே நம்ம இதை இந்த அல்வாவை செஞ்சுக்கலாம். நல்லாவே இருக்கும். அதுவும் நல்ல ஒரு மனமான டேஸ்ட்டாகவே இருக்கும். நெய்க்கு போய் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி வறுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சுவையான டேஸ்ட்டான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.